அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த விளம்பரத்தை எல்லோருமே பார்த்துருப்பீங்க, லயன் டேட்ஸ் அறிமுகப்படுத்திய சாக்கோ டேட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான சாக்லேட் சொல்லியிருப்பாங்க, பட் இதை நானும் ட்ரை பண்ணங்க, பட் இது ரொம்ப விலை வந்து அதிகம். ஸோ அதையே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லயன் சாக்கோ டேட்ஸை நம்ம வீட்டில் ட்ரை பண்ண போகிறோம். அதுவும் வித்தின் 3 இன்க்ரீடியன்ஸில் சூப்பராக வீட்லேயே வந்து இதை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. என்னுடைய பழைய ஓல்ட் வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்கு, ஸோ கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். வெல்கம் டு மை சேனல் கார்த்திகாஸ் கிச்சன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட்ஸ் வந்து ஒரு 7 டேட்ஸ் எடுத்திருக்கேன், அண்ட் 10 ருபீஸ் டெய்ரி மில்க் சாக்லேட் ரெண்டு எடுத்திருக்கேன், அண்ட் பாதாமும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டேட்ஸில் இருக்கிற சீடை வந்து நம்ம எடுத்துலாம். ஸோ இதே நீங்கள் வந்து சீட்லெஸ் டேட்ஸ்னால் நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ சீடட் டேட்ஸ்னால் உள்ளே இருக்கிற சீடை வந்து எடுத்துருங்க. ஸோ எல்லா டேட்ஸில் இருக்கிற சீடு வந்து எடுத்துருங்க. ஸோ என்னுடைய டேட்ஸ் கொஞ்சம் சாஃப்ட் டேட்ஸ்னால கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்ரி மில்க் சாக்லேட் நான் வந்து அவனில் வந்து மெல்ட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ்வில் மெல்ட் பண்ணுறதா இருந்தால் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணுங்க. அதாவது கீழே தண்ணி வச்சுட்டு மேலே வந்து ஒரு கரண்டியால் வச்சு பண்ணிங்கன்னா டக்குன்னு மெல்ட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து டெய்ரி மில்க் சாக்லேட் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சி. ஸோ இந்த அளவுக்கு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா டேட்ஸ்லேயும் நான் சீடு எடுத்துட்டேன். இப்போ நடுவில் அதில் பாதாம் வச்சுறேன். ஸோ பாதாம் வந்து நீங்கள் எத்தனை டேட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அத்தனை பாதாம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மேலே இந்த மாதிரி தூள் எதனா இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம வந்து இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாங்க. இது ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆகும், மற்றபடி இதை வந்து டக்குன்னு வந்து பண்ணிடலாம். ஸோ எல்லா டேட்ஸ்லையும் நடுவில் இந்த மாதிரி பாதாம் வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்ட் டேட்ஸ் தான் எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ட்ரை பண்ணேன். ஸோ மெல்டட் சாக்லேட்னு நல்லா வந்து கோட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக அதில் வந்து சாக்லேட் படுற மாதிரி ஃபுல்லாகவே கோட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்ஸுமே பண்ணுங்கள். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சாக்லேட்டுங்க. ஸோ கண்டிப்பாக, அதாவது டேட்ஸ் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் குழந்தைங்க ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ இது நல்லா வந்து இப்போ வந்து நான் எல்லாமே கோட் பண்ணிட்டேன். இப்போ இது 8 hours நல்லா ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஓவர் நைட் வச்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு ட்ரை ஆகிருக்கு. ஸோ வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சாக்லேட் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது. உள்ளே அதாவது டெய்ரி மில்க் அந்த மேலே கோட்டிங்கும் அந்த சாக்லேட் கோட்டிங்கும் உள்ள டேட்ஸும் நடுவில் பாதாமும் இருக்கிறது செம்மையாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இதை வந்து ஒரு ஸ்நாக்காக வந்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதே நீங்கள் வந்து லயன் சாக்கோடேட் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்பவே ரேட் அதிகங்க. உள்ள 6 pieces தான் இருக்கும். அண்டு விலை பார்த்திங்கன்னா 80 rupees 90 rupees போட்டு வந்தது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கினேன். பட் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. பட் என்னென்னா விலை அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா விலை அதிகமாக இருந்தாலே நம்ம வாங்குறதுக்கு கண்டிப்பாக யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இதை ஏன் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதுதான் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ டெய்ரி மில்க் சாக்லேட்டுக்கு பதில் நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் வீட்டில் இருந்தால் கூட கொக்கோ பவுடரோட வார்ம் மில்க்கை வந்து நீங்கள் வந்து ரெண்டுமே டைல்யூட் பண்ணி இது பண்ணிவிட்டு அதை மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும் போது அதுவும் ஹெல்த்தியாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பேரிச்சப்பழம் ஸோ பேரிச்ச பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் டிப் பண்ணியும் கொடுக்கலாம். அப்படி இல்லை சாக்லேட் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் வந்து வெறும்னே அந்த ஆல்மண்ட் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அப்படியே கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்மண்டுக்கு பதில் நீங்கள் வந்து முந்திரி கூட வச்சு கொடுக்கலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இல்லை இந்த மாதிரி சாக்லேட் டிப் பண்ணியே நல்லாயிருக்கும்னாலும் இது ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சட்டுனே இந்த ரெசிபி பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஓவர் நைட் வச்சிங்கன்னா சூப்பராகவே நம்மளுக்கு வந்து இதுவாகிடும். கொஞ்சம் அந்த சில்னஸ் போனதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய், சி யூ.